சர்வதேச மகளிர் தினம் என்பது பெண்களுக்கு சமையல் போட்டியும் தோளப் போட்டியும் நடத்துவதற்கான நாள் அல்ல. அப்படியானால் உண்மையான வரலாறு தான் என்ன என்ற கேள்வி எழுகிறது. சோசலிஸ்ட் பெண்கள் உலக மாநாட்டை நடத்துகிறார்கள். கிளாரா செட்கின் என்ற புகழ்பெற்ற கம்யூனிஸ்ட் தலைவரின் தலைமையில் அந்த மாநாடு நடக்கிறது. இந்த சோவியத்துகள் அரசியல் அதிகாரத்தை கையெழுத்துக்கிறாங்க. ஏற்கனவே உள்ள அரசு வந்து அதிகாரம் பறிக்கப்பட்டு 100 ஆண்டுகளுக்கு மேலான நீண்ட நெளிய போராட்டத்தின் விளைவாக உருவான நாளே சர்வதேச மகளிர் தினம். சர்வதேச மகளிர் தினம் என்பது பெண்களுக்கு சமையல் போட்டியும் தோளப் போட்டியும் நடத்துவதற்கான நாள் அல்ல. அல்லது பெண்களுக்கான நகைகள் சேலைகள் இவையெல்லாம் தள்ளுபடி விற்பனையில் கிடைக்கும் என்று அறிவிப்பதற்கான வணிக நாள் அல்ல. அது பெண்களின் உரிமைகளுக்காகவும் சோசலிசத்துக்குமான ஒரு போராட்ட நாள் என்பது தான் உண்மையான வரலாறு. அதை ஏன் உண்மையான வரலாறு என்று அழுத்தி சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால், இது பற்றிய கற்பனை கதைகளே உண்மை வரலாறாக இன்றைக்கு நிலை பெற்றிருக்கிறது. எடுத்துக்காட்டாக 1857 அமெரிக்காவில் மார்ச் 8 அன்று நடந்த பெண் தொழிலாளர்கள் போராட்டம்தான் மகளிர் தினம் கொண்டாடுவதற்கு மார்ச் 8 கொண்டாடுவதற்கு காரணம் என்று மிக பரவலாக எழுதப்படுகிறது, பேசப்படுகிறது. இன்றைக்கு கூட பல பத்திரிகைகளில் அதுதான் செய்தியாக வந்திருக்கிறது. ஆனால் அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இதுபோல் பல கற்பனை கதைகள். அப்படியானால் உண்மையான வரலாறு தான் என்ன என்ற கேள்வி எழுகிறது. இது ஒரு போராட்ட பின்னணியோடு உருவான ஒரு நாள். இந்த சர்வதேச மகளிர் தினம் என்ற சொல்லே கூட பல்வேறு சொற்களாக பரிணாம வளர்ச்சி அடைந்தது தான். முதலில் மகளிர் தினம் என்றும், பிறகு உழைக்கும் மகளிர் தினம், உழைக்கும் பெண்கள் தினம் என்றும், பிறகு கம்யூனிஸ்ட் உலக மகளிர் தினம் என்றும், சோசலிஸ்ட் மகளிர் தினம் என்றும், பெண்களின் உரிமைகளுக்கும் உலக அமைதிக்குமான ஐநா சபை நாள் என்றும் பல்வேறு பெயர்கள் குறிப்பிடப்பட்டாலும், இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே, சர்வதேச மகளிர் தினம் என்ற சொல்லே பெரும்பாலும் நிலைத்துவிட்டது. இந்த தினம் உருவாவதற்கு பின்னணி என்ன? 1800 பிற்பகுதியில் வளர்ச்சியடைந்த நாடுகளில் தொழிலாளர்கள் மிக கொடூரமாக வேலை வாங்கப்பட்டார்கள். கார்ல் மார்க்ஸினுடைய மூலதன நூலிலே ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். ஒரு 20 பெண் தொழிலாளி 26.5 மணி நேரம் தொடர்ச்சியாக வேலை பார்த்து வேலைப்பழு தாங்க முடியாத காரணத்தால் மரணம் அடைகிறார். இந்த சம்பவத்தை கார்ல் மார்க்ஸினுடைய மூலதன நூலில் குறிப்பிடுகிறார். அந்த அளவுக்கு கொடூரமாக வதைக்கப்பட்டார்கள். அப்போது தான் 8 மணி நேர வேலை என்ற கோரிக்கையும் எழுகிறது. இந்த பின்னணியில் உலக அளவில் தொழிலாளர்களை ஒன்றிணைப்பதற்காக இன்டர்நேஷனல் ஒர்க்கிங் விமன்ஸ் அசோசியேஷன், சர்வதேச தொழிலாளர் சங்கம் என்று ஒன்று கார்ல் மார்க்ஸின் வழிகாட்டுதலில் அமைக்கிறார்கள். அது முதல் அகிலம், ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் என்று வரலாற்றில் அழைக்கப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் உலக புகழ்பெற்ற மேதன போராட்டம் மற்றும் பல போராட்டங்கள் நடக்கின்றன. அதனுடைய அடுத்த கட்டமாக செகண்ட் இன்டர்நேஷனல், 2வது அகிலம் அல்லது சோசலிஸ்ட் அகிலம் என்று அழைக்கப்பட்ட உலகந்தழுவிய தொழிலாளர் அமைப்பு உருவாகிறது. அந்த சோசலிஸ்ட் அகிலத்தினுடைய பிரதிநிதிகளாக கலந்து கொண்ட பெண்கள் கூடி விவாதித்து 1907 சோசலிஸ்ட் பெண்கள் உலக மாநாட்டை நடத்துகிறார்கள். கிளாரா செட்கின் என்ற புகழ்பெற்ற கம்யூனிஸ்ட் தலைவரின் தலைமையில் அந்த மாநாடு நடக்கிறது. இந்த சோசலிஸ்ட்னு சொல்லும்போது சோசலிஸ்ட் கம்யூனிஸ்ட்னு பிரிவினை இல்லாத காலம் அது. லெனினே சோசலிஸ்ட் என்று தான் சொல்லப்பட்டார். கிளாரா செட்கினும் சோசலிஸ்ட் என்று தான் சொல்லப்பட்டார். 1918 பிறகுதான் கம்யூனிஸ்ட் என்ற வார்த்தை புழக்கத்துக்கு வருகிறது. ஆகவே இங்கே நான் சோசலிஸ்ட் என்று சொல்லும்போது கம்யூனிஸ்ட்களை இணைத்தே பார்க்க வேண்டும். ஏன்னால் தலைமை தாங்கியவரே ஒரு கம்யூனிஸ்ட் தான். அந்த மாநாட்டு அந்த அமைப்பினுடைய, சோசலிஸ்ட் பெண்கள் உலக அமைப்பினுடைய
இரண்டாவது மாநாடு 1910 நடந்தது. அந்த மாநாட்டில்தான் இந்த உலகப்புகழ் பெற்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பெண்கள் பாட்டாளி வர்க்கத்தோடு ஒருங்கிணைந்து சோசலிசத்துக்கான கொள்கைகளோடு வாக்குரிமையை வலியுறுத்தி உலக பெண்கள் தினத்தை, குறிப்பாக பெண்கள் தினத்தை கொண்டாட வேண்டும் என்ற தீர்மானம் 1910 நிறைவேற்றப்பட்டது. அதை செயல்படுத்தும் வகையில் 1911 தான் உலக மகளிர் தினம், சர்வதேச மகளிர் தினம் முதல் முறையாக உலகின் பல முன்னேறிய நாடுகளில், ஜெர்மனி, ஆஸ்திரியா உட்பட பல நாடுகளில் உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. அதையடுத்து பல்வேறு நாடுகளில் அது பரவி கொண்டே இருந்தது. அதனுடைய இதுதான் உண்மையான ஆரிஜின். உலக மகளிர் தினம் என்ற ஒரு தினம் உருவாததற்கு இந்த 1910 சோசலிஸ்ட் பெண்கள் அகிலம் நிறைவேற்றிய தீர்மானம்தான் உண்மையான காரணம். இதெல்லாம் நிறைய கதைகள் இருக்குது, கதைகள்லாம் தூக்கிப்பட வேண்டியதுதான். இதுதான் உண்மையான காரணம். ரெண்டாவது முக்கியமான நிகழ்ச்சி என்னென்னா, 1914 முதல் உலகப்போர் தொடங்குது. அதில் ஏராளமான எல்லா நாடுகள்லேயும் படை வீரர்கள், இராணுவத்தினர், பொதுமக்கள் சுற்றிட்டு இருக்காங்க. அதிகமான இழப்பை சந்தித்தது ரஷ்யா. அப்போது அதில் லட்சக்கணக்கான இராணுவ வீரர்கள் பலியாகிறார்கள் ஜெர்மனியோடு நடந்த யுத்தத்தில். அது யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை மக்களிடம் எழுகிறது. அப்படி எழுப்பப்படும் போது அடக்குமுறை தொடர்கிறது. ஜார்மன்னனுடைய ஆட்சி, இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் அப்படின்னு பாரதி பண்ணார் இல்லையா, அந்த காலகட்டம் அது. அப்போது 1917 மார்ச் 8 அன்று அன்றைய ரஷ்யாவுடைய தலைநகரான பெட்ரோகிராட் நகரின் டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸ், துணி ஆலையில் பணியாற்றக்கூடிய பெண் தொழிலாளர்கள் 1000 வேலைநிறுத்தம் செய்து வீதியில் இறங்குறாங்க. அவங்க மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணலை, பக்கத்தில் உள்ள ஏராளமான ஃபேக்டரிகளுக்கு சென்று அங்கே உள்ள ஆண் தொழிலாளர்களை, நீங்களும் ஸ்ட்ரைக் பண்ணி வெளியில் வாங்க, போர் நிறுத்தம் வேண்டும், உணவு வேண்டும், பிரெட் அண்ட் பீஸ் என்ற கோரிக்கையை முன்வைத்து பேரணியாக செல்கிறார்கள். சில இடங்களில் ஒக்கேஸ் வந்து தயங்குறாங்க வர்றதுக்கு. ஆண் தொழிலாளர்கள் கூட்டம் போட்டு விவாதிக்கிறாங்க, ஸ்ட்ரைக் பண்ணலாமா வேண்டாமான்னு. பெண்களும் பொறுமையாக காத்துட்ருக்காங்க வாசலில். ஒரு கட்டத்தை தாண்டினோடனே நேராக இவங்களே உள்ளே போயிடுறாங்க ஃபேக்ட்ரிக்குள்ளே. தொழில்களை போதும் போதும் விவாதிச்சதெல்லாம் முதல்ல ஸ்ட்ரைக் பண்ணி வெளில வாங்க, பிள்ளைகள்லாம் குழந்தைகள்லாம் ரொட்டியோடு இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்காங்க, வாங்க முதல்ல வெளியில் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணோன்னா எல்லோரும் உள்ளே வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட 180,000 பேர் தலைநகரத்தினுடைய முக்கியமான வீதியில் ஒரு பேரணியாக பேரணியாக செல்கிறார்கள். வழியில் போலீஸ்லாம் நடக்கிறாங்க, போலீஸ் எல்லாம் பெண்களே சமாளிக்கிறாங்க. முதல்ல அன்பாக சொல்லி பார்க்குறாங்க, கேட்கணும் அடித்தே வெட்டுறாங்க போலீஸ். ரெண்டாவது நாள் 2 லட்சத்தை தாண்டுது. அப்போ இராணுவ வீரர்கள் கொண்டாந்து நிறுத்துறாங்க. அவங்கக்கிட்ட இந்த பெண்கள் பேசுகிறாங்க, நாங்களும் இராணுவத்தினருடைய மனைவிகள் தான், எங்கள் வீட்டுக்காரர் செத்துட்டார் இராணுவத்தில் போரில், அல்லது என்னுடைய மகன் செத்துட்டான், நீங்களும் இங்கே கூட வாங்க அப்படின்னு இராணுவத்தையே கூப்பிட்றாங்க. இதுக்கு இடையில் இணைந்தலைவரான போல்ஷிவிக் கட்சி தொழிலாளர்கள் மத்தியிலையும் இராணுவத்தினர் மத்தியிலையும் மன்னராட்சியை தூக்கி எறிய வேண்டும்னு ரகசியமாக பிரச்சாரம் செய்து வருகிறது. போல்ஷிவிக் கட்சி மட்டுமில்ல, மற்ற பல கட்சிகளும். அப்போ இந்த எல்லாமே ஒன்றாக கூடுது அந்த நேரத்தில். அப்போ இந்த இராணுவத்தை சுடச்சொலி உத்தரவு போட்டால் இராணுவம் சுட மறுக்கிறது. இப்போ மன்னராட்சி ஒழியங்கிற போராட்டம் நகரமே ஸ்தம்பிச்சு போகுது. 1 நாள் 2 நாள் 3 நாள் ஸோ எல்லையில் உள்ள படைகளை திரும்ப கொண்டு வர்றாங்க. இங்கே தலைநகரத்தில் சுட சொல்கிறாங்க, அங்கே சுட்டுறாங்க. கிட்டத்தட்ட 400 பேர் கொல்லப்படுறாங்க. அப்போ அவ்வளோதான். அப்போது ஏற்கனவே இங்கே சிட்டியில் இருந்த, நகரத்தில் இருந்த இராணுவத்தினர் அப்படியே புரட்சியில் சேர்ந்துடுறாங்க. சுட்ட இராணுவத்தினரை சுற்றி உழைச்சிட்றாங்க. போலீஸ் தடுத்தால் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்றாங்க. எல்லா தொழிலாளர்களுக்கும் ஆயுதங்களை விநியோகிக்கிறாங்க. ஸோ இராணுவத்தினரும் புரட்சி கலந்து கொள்கிறாங்க. ஸோ 1917 மார்ச் 8 தொடங்கிய அந்த பெண்கள் தொடங்கிய பெரிய புரட்சி 8 நாளில் மார்ச் 16 வெற்றி பெறுகிறது. மன்னராட்சி விழுகிறது, இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்படுகிறது. சரி, இடைக்கால அரசாங்கம் வந்து கோரிக்கை நிறைவேற்றணும்னு பார்த்தா பல மாதங்கள் போகுது, ஆனால் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. அது அந்த அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று இணைந்தலைமையிலான போல்ஷிவிக் கட்சி கோரிக்கையை முன்வைக்கிறது. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட
தொழிலாளர்கள், படை வீரர்கள், பெண்கள், ஆண்கள் அனைவரும் உலகப் புகழ் பெற்ற உலகின் முதல் சோழிச புரட்சியான நவம்பர் புரட்சி என்று அழைக்கப்படுகிற புரட்சியை 1917 நவம்பர் 7ஆம் தேதி தொடங்குகிறார்கள். இவர்களை கொண்ட கமிட்டி, அதான் சோவியத்தின் பேர், குழுக்கள், சோவியத்னா குழு. இந்த சோவியத்துகள் அரசியல் அதிகாரத்தை கையெழுத்துக்கிறாங்க. ஏற்கனவே உள்ள அரசு வந்து அதிகாரம் பறிக்கப்பட்டு புதிய அரசு என்று சோவியத்தை தன்னை அரசாக அமைத்துக் கொள்கிறது. இணையின் தலைமையில் ஒரு அமைச்சரவை அமைக்கப்படுகிறது. அடுத்தடுத்து உடனடியாக அன்னைக்கு 8ஆம் தேதியே உத்தரவு போடுறாங்க, போர் நிறுத்தத்துக்கு தயார் அப்படின்னு. அதே மாதிரி லேண்டு, நிலங்கள்லாம் பெரிய பெரிய பாங்கர்ல கையில் இருக்குது, அதெல்லாம் உழுவோருக்கே சொந்தம். அதுலேயும் பாருங்கள், குறிப்பாக உழுவோருக்குன்னு சொன்னால் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக குறிப்பிட்றாங்க. அதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும், அப்படிலாம் பெண்களுக்கு சுத்தமே இல்லாத காலம், பெண்களுக்கு அதில் உரிமை உண்டு அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஒரு வருஷத்துக்குள்ளே ஆண்பன் ஏற்றத்தாழ்வை நிலைநாட்டக்கூடிய எல்லா சட்டங்களும் ஒழிக்கப்படுகிறது. ஆண்பன் சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய புதிய சட்டங்கள் பிறப்பிக்கப்படுகிறது. இந்த செய்தி வந்து உலகம் பூரா பரவுது. ஸோ இந்த மார்ச் 8 அப்படிங்கிற தேதி வந்து ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த சூழ்நிலையை தான் கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல், ஏற்கனவே ஃபஸ்ட் இன்டர்நேஷனல் பார்த்தோம், செகண்ட் இன்டர்நேஷனல் என்ற சோசியலிஸ்ட் இன்டர்நேஷனல், சோசியலிஸ்ட் அகிலம் அதை பார்த்தோம், 3வதாக கம்யூனிஸ்ட் அகிலம் அப்படின்னு தலைமையில் உலகம் முழுவதும் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை இணைத்த அகிலம் உருவாக்கப்படுகிறது. அதனுடைய பை ப்ராடக்டாக, விளைபொருளாக கம்யூனிஸ்ட் பெண்கள் அகிலம் அமைக்கப்படுகிறது. அந்த அகிலத்தினுடைய, கம்யூனிஸ்ட் பெண்கள் அகிலத்தினுடைய 2வது மாநாடு 1921ஆம் ஆண்டு நடக்கிறது. அந்த மாநாட்டில் பல்வேறு விஷயங்களை விவாதிக்கிறாங்க, தீர்மானங்கள் போடுறாங்க. அப்போ பல்கேரிய நாட்டை சேர்ந்த பெண் டெலிகேட்ஸ், பிரதிநிதிகள் ஒரு ப்ரப்போசலில் ஆலோசனை முன்வைக்கிறாங்க. மார்ச் 8ஆம் தேதி பெட்ரோகிராடில் ரஷ்யாவில் பெண்கள் தொடங்கி வச்ச புரட்சி தான் இன்றைக்கி மிகப்பெரிய மாற்றத்தை, சொல்யூஷனுக்கான வழிவகுப்பை பிறப்பித்திருக்கிறது. ஆகவே அதை, அந்த புரட்சியை நினைவுகூறும் வகையில், பெண்கள் தொடங்கிய புரட்சி நினைவுகூறும் வகையில், ஏனெனில் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மகளிர் தினத்தை மார்ச் 8 அன்று நிரந்தரமாக, அதுக்கு முன்னால் அப்படி கிடையாது, 21க்கு முன்னால் பல்வேறு தேதிகளை, மே மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், வெவ்வேறு தேதியில் கொண்டாடினாங்க. நிரந்தரமாக மார்ச் 8ஆம் தேதி கொண்டாட வேண்டும் என்ற தீர்மானத்தை அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. மாநாட்டில் ஒரே உற்சாக ஆரவாரம், மாநாடு அதன் முடிவை ஏற்றுக்கொள்கிறது, அது அறிவிக்கப்படுகிறது. 1922ஆம் ஆண்டிலிருந்து சர்வதேச மகளிர் தினம் என்பது மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது தொடர்ச்சியாக. இதுதான் அந்த முக்கியமான உண்மையான காரணங்கள். அதன் பிறகும் அதோட முடிஞ்சிடல, செகண்ட் வேர்ல்டு வார் வருது. அதுக்கு பிறகு இந்த மகளிர் தினம் என்பது கம்யூனிஸ்ட் பெண்கள் மட்டுமே கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக சுருங்கியது. கம்யூனிஸ்ட் அல்லாத பெண்களும் இன்னும் விரிவாக கொண்டாடினாங்க. காலப்போக்கில் அவங்களுக்கு அந்த ஆர்வம் குறைஞ்சி போகுது. அந்த பிரியில் தான் என்னென்னா 1960s 1960களில் ஃபெமினிசம், பெண்ணிய இயக்கம் அல்லது பெண் விடுதலை இயக்கம், விமன்ஸ் லிபரேஷன் மூமெண்ட் என்ற ஒரு இயக்கம் அமெரிக்காவில் தொடங்குகிறது. ஆண் பெண்ணுக்கு சமத்துவத்தை அதிகமாக வலியுறுத்தக்கூடிய ஒரு இயக்கம் அது. அதுவும் முதல் தொடங்குறது எப்படின்னு சொன்னால், அணு ஆயுதங்களை எதிர்த்தும், வியட்நாம் மீது அமெரிக்கா போதெடுக்கக்கூடாது என்று வலியுறுத்தியும் அந்த இயக்கம் தொடங்குது. அதனுடைய அளவாக பல்வேறு குழுக்கள், நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான குழுக்கள், ஏராளமான இயக்கங்கள் ஆண் பெண் சமத்துவத்தை வலியுறுத்தி, அது பெண்ணுரிமைக்கான ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை பெண்கள் மத்தியில் உலக அளவில் அது உருவாக்கியது. அப்போ அதை ஒட்டி 1968 சிக்காகோவில் இந்த பெண்ணுரிமை அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து மீண்டும் சர்வதேச மகளிர் தினத்தை மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடுறாங்க. இதுதான் ஒரு நீண்ட கேப்புக்கு பிறகு, நீண்ட இடைவெளிக்கு பிறகு கம்யூனிஸ்ட் அல்லாத பெண்கள், அது தொடர்ச்சியாக கொண்டாடிட்டே இருக்காங்க கம்யூனிஸ்ட்டுகள், அல்லாத பெண்கள் கொண்டாடுறது இதுதான் முதல் முறை. அதுலேருந்து இந்த பெண்ணிய இயக்கம் பரவ இந்த மார்ச் 8 பரவிக்கிட்டே வருது. ஸோ உலகம் பூரா எல்லா பெண்களும் சர்வதேச மகளிர் தினத்தை மார்ச் 8 என்று கொண்டாடுவது என்றெல்லாம் ஏற்படுகிறது. இந்த சூழ்நிலையில் ஐநா சபை, அதுலேயும் கம்யூனிஸ்ட் பெண்கள் பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. 1945 விமன்ஸ் இன்டர்நேஷ்னல் டெமோக்ராட்டிக் ஃபெடரேஷன், சர்வதேச பெண்களின் ஜனநாயக சம்மேளனம் என்ற ஒரு உலக பெண்கள் அமைப்பை கம்யூனிஸ்ட் இயக்கம் உருவாக்குகிறது. இதனுடைய தலைவர்கள் எல்லாம்
ஐநா சபையில் வந்து அப்சர்வர் ஸ்டேட்டஸோட பல்வேறு அமைப்புகளில் ஐநாவுடைய பல்வேறு குழுக்களில் இருக்காங்க. அவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னா, பெண்களுக்குன்னு ஒரு நாள் இல்லை ஒரு ஆண்டை குறிப்பிட்டு ஐநா சபை கொண்டாடணும், அதேபோல் மகளிர் தினத்தை கொண்டாடணும் என்ற கோரிக்கையை வைக்கிறாங்க. இதை பெண்களுக்கான ஐநா சபை கமிஷன் அதை ஆராய்ந்து அதை ஏற்றுக்கொள்கிறது. அந்த கமிஷன் ஐநா சபையினுடைய பொதுச்சபைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது, பொதுச்சபையும் அதை ஏற்றுக்கொள்கிறது. அதன் அடிப்படையில் முதல் முறையாக 1975 பெண்களுக்கான ஆண்டு அப்புறம் ஐநா சபை அறிவிக்கிறது. அதே 1974 ஐநா சபையை முதல் முறையாக சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடுகிறது. இதனுடைய தொடர்ச்சியாக 1977 ஐநா சபையினுடைய பொதுச்சபை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. உலகில் உள்ள எல்லா நாடுகளும் எல்லா அரசுகளும் ஏதாவது ஒரு நாளை சர்வதேச மகளிர் தினமாக அல்லது பெண்ணுரிமைக்கான ஐநா தினமாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. ஏதேனும் ஒரு நாள் தான் சொல்லியிருக்க ஐநா சபை, மார்ச் 8 சொல்லலை. ஆனாலும் எல்லா நாடுகளும் இந்தியா அமெரிக்கா உட்பட எல்லா நாடுகளுமே இன்றைக்கி மார்ச் 8 என்ற தேதியை சர்வதேச மகளிர் தினமாக அங்கீகரித்து எல்லா அரசுகளுமே மார்ச் 8 என்று பெண்களுக்கான செய்திகள் வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடிய நடைமுறை வந்துவிட்டது. ஆகவே இதுதான் மகளிர் தினத்தினுடைய உண்மையான வரலாறு. இதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பெண்களுக்கான பொழுதுபோக்குக்கான அல்லது செலிப்ரிட்டிஸ் பெண் ஆளாக இருந்து பெரிய அதிகாரியாக வர்றது, பெரிய தொழிலதிபராக வர்றது அல்லது சினிமா நடிகையாக வர்றது, இப்படி ஒரு 4-5 கூப்பிட்டு பாராட்டுறதுக்கான ஒரு நிகழ்ச்சியாக அதெல்லாம் கொண்டாக்குது. அதே மாதிரி முதலே சொன்ன மாதிரி சமையல் போட்டி கோலம் பெற்று நடந்துகிட்ருக்கு. அப்படிப்பட்ட நாளில் இது பெண்களின் உரிமைகளுக்கான, பெண் தொழிலாளர்களின் உரிமைகளுக்கான, சோசலிசத்துக்கான பெண்களுடைய நீண்ட நெடிய 100 மேலான நீண்ட நெடிய போராட்டத்தின் விளைவாக உருவான நாளே சர்வதேச மகளிர் தினம்.